வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். இன்னைக்கு நாம ஒரு கோயில் மாதிரியே தோற்றம் அளிக்கக்கூடிய ஒரு மசூதியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, இந்த மசூதி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சேது நாட்டின் மாணிக்கம், பௌத்திர மாணிக்கம், பட்டணம், தென்காயல், பொற்கை என்றெல்லாம் அழைக்கப்பட்ட ஊர் தாங்க தமிழகத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த கீழக்கரை. கீழக்கரையில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த தொழுகை பள்ளி மசூதியை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம், மசூதிக்குள்ளேயும் போகலாம். நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல்ற பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த மசூதி பார்த்தீங்கன்னா, திராவிட பாரம்பரியத்துக்கு தகுந்தா போல் கட்டப்பட்டிருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய தொழுகை நடத்தக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய வளைவு மட்டுமே மசூதின்றதுக்கு ஒரு பெரும் சாட்சி அமைஞ்சிருக்கு. கோயில்களில் பார்க்கக்கூடிய கும்பம், கலசம் போன்ற தோற்றங்களும் இங்கே இருக்குது. விமான கலசமும் இங்கே இருக்குது. ஆனால் எந்த உருவமும் பொறிக்கப்படாமல் இந்த பள்ளிவாசலில் இருக்குது. இது மசூதியாக இருந்தாலும் இங்கே மூணு பேரோட அடக்க ஸ்தலம் இருக்குது. அது யார் யாருன்னு உங்களுக்கு பார்க்கலாம். மெயினாக இங்கே சொல்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பள்ளிவாசல் பேர் சொல்லி கேட்குறதே சதகத்துள்ளா அப்பா பள்ளின்னு தான் சொல்கிறாங்க. இந்த சதகத்துள்ளா அப்பா யாருன்னு பார்த்தீங்கன்னா, காயல்பட்டினத்தில் சுலைமான் வலியுள்ள அவர்களுக்கு மூன்றாவது மகனாக பிறக்கிறாரு. 1621 பிறந்திருக்காரு. இவர் வந்து அரேபிய மொழியில் வந்து இத்ரியா என்னும் நூலை எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பல நூல்கள், பல உரைகள் எழுதியிருக்காங்க. இவர் எழுதின உரைகளும் நூல்களும் அக்காலத்தில் ராமநாதபுரத்தை ஆண்டு சேது மன்னர் அவர்களுக்கு மிகவும் பிடிச்சு போகவே இருவருக்கு இடையுமே ஒரு நல்ல ஒரு நட்புறவு இருந்து வந்திருக்கு. சதகத்துள்ளா அப்பாவுக்கும் சேது மன்னருக்கும் இடையுமே அதுவே வந்து இந்த மசூதி கட்டுறதுக்கு ஒரு காரணம். ஒன்று வந்து சதகத்துள்ளா அப்பா, இன்னொன்று வந்து இந்த பட்டத்து மரைக்காயர் அவர்கள். இந்த பட்டத்து மரைக்காயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மன்னரோட ஆணையின் பேரில் இந்த மசூதியை முழுசாக கட்டி முடிக்கிறதுக்கு கூடவே இருந்து உதவி செஞ்சு, அதாவது உதவின்றதோட இவரோட மேற்பார்வையிலேயே இந்த மசூதி கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. இவருடைய அடக்க ஸ்தலமும் இந்த மசூதியிலேயே தான் இருக்கு. இந்த சமாதி யாருடையதுன்னு பார்த்தீங்கன்னா, வள்ளல் சீதக்காதி, அது செத்தும் கொடை கொடுத்தா சீதக்காதின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சீதக்காதி அவர்களுடைய சமாதியும் இந்த மசூதியிலேயே அடக்கப்பட்டிருக்கு. இந்த மசூதியை நல்லா பாருங்கள், ஒரு கோயில் போல் தோற்றம் அளிக்கும். இந்த தூண்கள் எல்லாமே நம்ம ஒரு கோயிலில் பார்க்குற மாதிரியே இருக்கும். ஆனால் இந்த தூண்கள் எல்லாத்துலேயுமே எந்த ஒரு உருவமும் பொறிக்கப்படலை. ஆனால் ஏன் கோயில் மாதிரி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சேது மன்னர் அந்த அரண்மனையை கட்டும்போது இந்த கீழக்கரையில் வாழ்ந்த மக்கள் தான் அப்போ அவருக்கு உதவி செஞ்சுருக்காங்க. அதன் நன்றி நிமித்தமாக இந்த மசூதியை முழுசாக கட்டி முடிக்கிறதுக்காக சேது மன்னர் இவர்களுக்கு உதவி செஞ்சுருக்காங்க. ராமேஸ்வரம் கோயில் வேலையும் இந்த மசூதி வேலையும் ஒரே நேரத்தில் நடந்திருக்கு. அங்கேயும் சரி இங்கேயும் சரி, கல் வந்து ஒரே நேரத்தில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த கோயிலுக்கு எடுத்துகிட்டு வந்த கல்லும் இந்த மசூதிக்கு எடுத்துகிட்டு வந்த கல்லும் கடலிலிருந்து எடுத்துகிட்டு வரப்பட்டதுன்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஒருத்தவங்க சொன்னாங்க. கலைநயமிக்க இந்த மசூதியை பார்க்கும்போது ஒரு கோயிலை பார்த்த ஃபீல் வந்தால் கூட, இந்த மன்னர் வந்து கோவில் போலவே இந்த மசூதியை மக்களுக்கு கட்டி கொடுத்து அவரோட அன்பை காட்டியிருக்காரு. கோயில்
கோயிலில் பார்க்கக்கூடிய கும்பம், கலசம், விமான கலசம் போன்ற அனைத்துமே இந்த பள்ளிவாசல்லையும் இருக்குது. உள்புற சுவரும் சரி, வெளிப்புற சுவர்களும் சரி, பார்க்க கோயில் போலவே தோற்றமளித்தாலும் இந்த மசூதியில் வந்து எந்த ஒரு உருவமும் பொறிக்கப்படலை. சதுக்கத்துள்ளா அப்பா அவர்களுடைய அடக்கஸ்தலம். வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு மசூதியை பத்தி நம்ம இப்ப பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோவோட நல்ல ஒரு இடத்த பத்தி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர்.